ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நீங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்க ஹோட்டல் லைனாக வந்திருக்கோம். எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப கிளம்சியாகவும் இருக்குது, ரஷ்ஷாகவும் இருக்குது. இந்த இடத்துல ஆடியோ கேட்கலாம், ஆடியோ கேட்கலன்னு திட்டாதீங்க, ஆடியோ கேட்கலாம் கண்டிப்பாக திட்டாதீங்க. நம்ம வீடியோ எதுலேயுமே ஆடியோ கேட்காது, அதான் ஹைலைட்டு. இந்த வீடியோவில் எவ்வளோ மேக்ஸிமம் நல்லபடியாக கவர் பண்ண முடியுமோ அதைபடி கவர் பண்ணுறோம். என் நம்மளோட நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் அருண், நம்ம கூட சாப்பிட்னு சொல்லிட்டு இருந்தார், ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி பிரியாணிக்கு வந்து பிரியாணி வந்து தனியா வருது, நாட்டுக்கோழி பீஸ் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, இது பிரியாணிக்கு கொடுத்துருக்க குழம்பு பயங்கர சூடாக இருக்கு. மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்பைசியாக இருக்குது, பிரியாணி அனல் பறக்கும் சூடு இருக்கு, கையில் கூட தூக்க முடியாது. இது வந்து சாப்ஸ் குழம்பு சொன்னாங்க, இதுவும் அருமையாக இருக்கு, பார்த்தாலே தெரியுது. நைனா பிரியாணி கடை மஸ்ட் ட்ரைங்க, ஒரு வாய்ப்பு எடுத்து வைக்கல, ஆனால் நான் சொல்லி ஆகணும் இந்த வார்த்தையை. ஹரி கண்டிப்பா அம்பி சாப்பிட்டு வாயடைச்சு போயிருக்கு. அப்படி இல்லையே, என்னென்ன சாப்பிட்டீங்க, எல்லாம் எப்படி இருக்கு? சாப்பிட்ட எல்லாமே சாப்பிட்டதே இல்லை, இந்த மாதிரி நல்லா டேஸ்டா பிரியாணி தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து ஈரல் வந்துருச்சு, அண்ணன் கேட்ட ஈரல் வந்துருக்கு, ஆனா இந்த ஈரல் ஓகே, ஈரல் வந்துருச்சு. ஃபிஷ் போன்லெஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஸ்பெஷல் சில்லி ஒன்று சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போன்லெஸ், இதுவும் அல்டிமேட்டாக இருக்குது, இதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. சாப்பிட்டு பார்க்கலாம், ஏன் வார்த்தை இல்லை, அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. சிக்கன் சில்லி சாப்பிட்டு
ஃபிஷ்போனில் தான் அல்டிமேட் இருக்குங்க. எல்லாமே 105 வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் மட்டன் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு 10 வாங்கியிருப்போமா? நான் 10 தான் வாங்கிப்போம். 10% நாங்கள் வாங்கிப்போம். ஏன்னா 90% ட்ரை பண்ணுவோம். சாதா ட்ரை பண்ணி சொல்லலாம். அப்படி இருக்கு பாருங்க, எதாவது பக்கத்தில் இருக்கு ஸ்பெஷல் எப்படி இருக்கு, நீட்டாக இருக்கு. பட் இதெல்லாம் கம்மி கூட ஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் கம்மி தான். மற்ற ஐட்டமாக டாப்பாக இருக்கு. ஹோட்டலுக்கு மீல்ஸ்னு வந்துட்டாலே நமக்கு வந்து பிரியாணியை விட ரைஸ் வந்து மேண்டதரி. ரைஸ் இல்லாத மீல்ஸே அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் வெஜிடபிள்ஸ் கொடுத்தோம். மட்டன் சுக்காவை போட்டு இப்போ ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா வந்து வெள்ளாட்டக்கறி மட்டன் சுக்கா பிரியாணிக்கு நல்லா இருந்துச்சு. நீட்டாக இருக்குது, மைல்டாக நீட்டாக இருக்குது. மிளகாலாம் பாருங்கள், ரெட் சில்லி. ஆனால் வந்துட்டு எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம சாரோட ஒரு கட்டாய அட்வைஸ் என்னன்னா, இது கண்டிப்பாக நீங்கள் புரோட்டா ட்ரை பண்ணி ஆகணும். நீங்களாம் அடுத்தனே வரப்போறீங்க, இருக்கும்போது புரோட்டா ட்ரை பண்ணியிருக்கேன் நாங்கள். சரி, சாருக்காக ஒரு புரோட்டா ஆர்டர் பண்ணி அது கூட நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி வச்சு லைட்டாக ஒரு நாக்கோட்டை போட்டோம். அப்படின்னு எல்லாமே நல்லா தான் தெரியுது, எல்லாமே அருமையாக இருக்கு. எல்லாமே நல்லா தான் நல்லாயிருக்கு. இதுதான் நாங்கள் சாப்பிட்டதோட மொத்த பில். ஓகேங்களா கைஸ், பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. திருப்தினா ஆஹா ஓஹோ திருப்தியாக சாப்பிட்டு அருமையாக கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 105 வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் அண்ட் மட்டன் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபிஷ் வெரைட்டியுமே நிறையா இருந்துச்சு. அதில் நாங்கள் ட்ரை பண்ண வெறும் 10% தான். ஐ மீன் ஒரு 10 வெரைட்டி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அருமையாக இருந்துச்சு. இப்போ நல்லா டயர்டாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஒரு சின்ன ட்ரைவில் போயிட்டு இருக்கோம். நம்ம அருண் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் தூங்கியிருப்பாங்க, தூக்கமாக இருக்காங்க. ஓகே பரவாயில்ல, நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நீங்கள் வீக்கெண்டில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஆகணும். கரெக்டாக சிவகாசியில் வந்து நம்ம அனில்குமார் பழைய அனில்குமார் ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நைனா ஹோட்டல், இது வாட்டர் டேங்க் ஸ்டாப்னு கேட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக வாங்க. டைனிங்லாம் ப்ராப்பரானலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆம்பியன்ஸ்லாம் ஆவரேஜ் தாங்க. பட் ஆனால் டேஸ்ட்டு டாப் நாச்சாக இருந்துச்சு. ஓனர்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தோம். பட் ஓனர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓனர்கிட்டே ரிவ்யூ கேட்குறீங்களா? இல்லை சாரி, ஓனர்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது கொடுங்க, கடையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். பட் அவர் என்ன சொல்கிறாரு, நைட் ஃபுல்லாக ஒர்க் சார் என்னால் முடியலை, சாரி. இங்கேயும் க்ரௌடாக இருக்குது, தப்பாடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருக்கு. குறிச்சிட்டு பயவில் நினைச்சியா? நாங்களாம் வயிறு நிறையா சாப்பிடணும், வஞ்சனை இல்லாமல் உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி, கீப் இட்.